வணக்கம். சற்றுமுன் வெளியின முக்கிய தகவல், குமரி திருச்சி உள்ளிட்ட 14 மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று எந்தெந்த மாவட்டங்களில் இடியுடன்கூடிய கனமழை பெய்யக்கூடும், எந்தெந்த மாவட்டங்கள் புயலில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வந்துட்டுருக்காங்க எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்துலாம், மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இதே போட்டு தமிழக அரசு பற்றியும் பள்ளிகள் பற்றியும் மழை பற்றியும் முக்கியமான விவரங்கள் உடனுக்கு ஒன்று தேவைப்படினா நம்மளோட சேனலில் அக்கீழ் இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பக்கத்தில் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. அப்போ தான் நான் டெல்லி போகிற வீடியோ உங்களுக்காக அவசரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கொஞ்சம் டோஸ்க்கு இப்போ நம்ம காட்சிக்கும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக தமிழகம் முழுவதும் பார்க்கும்போது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியாக இன்று 14க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறப்பட்டுள்ளது. அதன்படி தமிழகத்தில் கன்னியாகுமரி, திருச்சி, மதுரை, சேலம், கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் இயக்குனர் புவியரசன் தற்போது புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளார். அதன்படி தென் தமிழக பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவியுள்ளது. இதன் காரணமாக 5ஆம் தேதியாக இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மதுரை, தென்காசி, திருச்சி, சேலம், நாமக்கல், கோவை, ஈரோடு, தர்மபுரி, திருவண்ணாமலை, நீலகிரி, திருப்பூர் மாவட்டங்கள் ஒரு சில இடங்கள் இடிமிடக்கூடிய கனமழையும், இதர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்கள் இடிமிடக்கூடிய மிதமான மழையும், வட கடலோர மாவட்டங்கள் ஒரு சில இடங்கள் லேசான மழையும் பெய்யக்கூடும். வரும் 6ஆம் தேதி திங்கட்கிழமையான நாளை மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் அதனையொட்டிய உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் இடிமிடக்கூடிய மிதமான மழையும், வட கடலோர மாவட்டங்கள் ஒரு சில இடங்கள் லேசான மழையும் பெய்யக்கூடும். வரும் 7ஆம் தேதி தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்கள் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வரும் 8ஆம் தேதி தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்கள் ஒரு சில இடங்கள் இடிமிடக்கூடிய கனமழையும், கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனையொட்டிய மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்கள் இடிமிடக்கூடிய மிதமான மழையும், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் இதர மாவட்டங்கள் ஒரு சில இடங்கள் லேசான மழையும் பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று சென்னையில் அடுத்த 42 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மத்திய மேற்கு வங்கக்கடல் நிலவிய ஜோவத் புயல் தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுக்குறைந்து ஒடிசா கரையோரம் நிலை கொள்ளும் என கூறப்பட்டுள்ளது. அதனால் 5ஆம் தேதி மத்திய மேற்கு வங்கக்கடல், ஆந்திரா மற்றும் ஒடிசா கடலோர பகுதியில் புயல் காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும், இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றால் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என தற்போது எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.